வெல்கம் டு ரம்யாஸ் டெலிகுசன்ஸ். ஒரு சில காரணங்களால் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல. இப்போது இன்றைக்கி நம்ம ஒரு புது டிஷ்ஷோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கீரை வகையை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுவும் மூலிகை கீரை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா துத்தி கீரை. துத்தி கீரைன்றது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அது வந்து மூளை நோய்க்கு, கான்ஸ்டிபேஷனுக்கு, குடல் புண்ணுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ஒரு மருந்து. அது மழைக்காலங்களில் ரோட்டோரங்களில் நிறையவே கிடைக்கும். ஆனால் அதுதான் நம்மளோட மூலிகை செடின்றது நிறைய பேருக்கு தெரியாது. கிராமங்களில் முந்தி காலத்தில் நிறைய பேர் அதை சமையலில் சேர்த்துக்கிட்டாங்க. சாம்பாராகவோ இல்லை பொரியலாகவோ பண்ணி சாப்பிட்டாங்க. இப்போது அந்த வழக்கமும் நின்று போச்சு. அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதாவது தாவரவியல் பேர் என்ன சொல்லுவோன்னா அபுட்டிலான் இண்டிக்கம்னு சொல்லுவோம். இந்த துத்தியை நான் இப்போ செய்ய போகிற துத்தியோட பேர் வந்து பணியார துத்தி. ஹிந்தியில் காங்கின்னு சொல்லுவாங்க. இந்த செடியில் பூவும் காயும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி மூளை நோய்க்கு இந்த கீரை என்ன பண்ணுவாங்கன்னா சிறு வெங்காயத்தோடு சேர்ந்து அரைச்சி குடிக்கிறவங்களும் உண்டு. ஆனால் நிறைய பேருக்கு சிறு வெங்காயத்தோட அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது. அதனால் அதை நம்ம வதக்கி சாப்பிட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது தான். இல்லையா, அந்த கீரையை ஒரு அஞ்சலை எடுத்து நீரோட காய்ச்சி அதை அப்படியே காஃபி மாதிரி போட்டு குடிக்கிறவங்களும் உண்டு. அதே மாதிரி அந்த பூவை காய வச்சு சர்க்கரை கலந்து பாலோடு சேர்த்து குடிக்கும்போது காசம், நுரையீரல் கபம் இது எல்லாமே க்யூர் ஆகும். இது வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் பண்ணியும் பார்த்துருக்குறோம். ஸோ இன்றைக்கி அந்த துத்திக்கீரையை வச்சு ஒரு சிறு பயிர் சேர்த்து தான் நான் பொரியல் பண்ண போகிறேன். நீங்களும் பண்ணி பாருங்கள். எப்போல்லாம் எங்கெல்லாம் துத்திக்கீரையை பார்க்குறீங்களோ கண்டிப்பாக விட வேண்டாம். கொஞ்சம் இலையாவது, அதாவது ஒரு 10 இலை கிடைச்சாலுமே சிறு வெங்காயத்தை வதக்கி அதை சாப்பிட்றத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருக்குமே, அதாவது உட்கார்ந்து செய்கிற வேலைங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ உடல் ஜூடு வந்து ரொம்ப ஆகுது. அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கீரை வகைகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக துத்தியை சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல ஒரு கீரை. அதை மிஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இனிமேலையாவது இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்கே துத்தி கிடைச்சாலும் அதை விட வேண்டாம். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 25 இலை துத்தி கீரை நான் வச்சுருந்தேன். அதை இப்படி பொடிசாக நறுக்கிக்கிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. வாணலியில் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் சூடான உடனே கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கடுகும் உளுந்தும் பொரிஞ்சிட்ருக்கும்போது கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போது நல்லா பொரிஞ்சிடுச்சு. பொரிஞ்ச உடனே வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன். நான் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சாச்சு. இப்போது வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 3 வத்தல் போட்டுக்கோங்க. அதாவது கீரை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 25 இலை தான் நான் துத்தி இலை எடுத்துருக்கிறேன். அதனால் நான் 3 வத்தல் தான் போடுறேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரத்துக்கு போட்டுக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கீரைன்னு சொன்னால் நம்ம பெருங்காயம் கொஞ்சம் கண்டிப்பாக போட்டுக்கணும். அதனால் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிட்டேன். பாசிப்பருப்பை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நம்மளோட வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கின உடனே நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம அரிஞ்சு வச்ச அந்த துத்தி கீரையை இதில் போட்டுக்கிட்டேன். கீரையை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இந்த துத்தி இலை கொஞ்சம் பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்கும். ஆனால் இதில் நம்ம மற்ற கீரைகள் மாதிரி தண்ணி நிறைய வெளியில் வராது. ஒரு மாதிரி ட்ரையாக தான் இருக்கும். வதக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா தண்ணி அதிலிருந்து வராது அவ்வளோ சீக்கிரம்.
இப்போது இதை ஓரளவுக்கு நான் நல்லா வதக்கிட்டேன். இதோட மெயின் ரீசன் இந்த துத்திக்கீரையை வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ நம்ம உடம்பில் சேர்த்துக்கணும். ஏன்னா மூலநோய் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல மருந்து, அதே மாதிரி குடல் புண்ணாக இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல மருந்து. அதனால் சமையலோடு நம்ம கொஞ்சம் மூலிகை சமையலும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ ஓரளவுக்கு வதங்கியாச்சு நம்ம கீரை, வேக வச்ச அந்த பாசிப்பருப்பை இதோடு சேர்த்துட்டு அவ்வளோதான், ஒரு பெரட்டு பெரட்டிக்கோங்க. பாசிப்பருப்பு வேக வைக்கும் போதே நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போது இந்த கீரையோடு சேரும்போது கொஞ்சம் உப்பு நம்ம போட வேண்டியிருக்கும், அதையும் போட்டுக்கலாம். எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டுக்கோங்க. பொதுவாக கீரைக்கு வந்து உப்பு நிறைய போடக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட துத்திக்கீரையும் 5 to 8 minutes ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த இது துத்திக்கீரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் பட்டன் நியூ கிளிக் பண்ணுங்கள். பாய்.